அகத்தியார் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? ராணி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? சென்னையிலேருந்து வரம்மா. நீங்கள் எத்தனை வருஷமா? நான் 3 வருஷமாக வரேன். உங்களுக்கு எப்படி தெரியுங்கம்மா ஓங்காரக்குடி? எனக்கு வந்து ஒரு அன்பர் வந்து அன்னதானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களா கூட போயினா அன்னதானம் பண்ணிகிட்டே இருந்தேன். கஷ்டமாக இருந்தது, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்கன்ட்டு நான் ஐயாவை கேட்டேன். அவங்க வந்து எங்களுக்கு சேர்த்து வச்சார். அதனால நான் 3 வருஷமாக வருகிறேன். சரிங்கம்மா. வந்து பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கம்மா? வந்து பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன சாமி நம்ம பார்த்துட்டு போகிறோன்றமா, 1 மாதம் இருந்துட்டேன். 2வது மாதம் 3வது மாதம் அன்னதானம் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அப்புறமா நீ ஒரு என் கூட இருந்து சமைக்கிற ஒரு சொன்னாங்க, நீ ஒரு 3 மாதத்துக்கு வா, உன் பிள்ளைங்கெல்லாம் உன்னை கூட சேரும், உன்னை கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன செய்தேன், அவங்கள கூட வந்து மாதம் கணக்கில் சாப்பாடு செய்துன்ட்டு 1 மாதம்தான் 2 மாதம் வரல, 3வது மாதம் அவங்கள கூட வந்தேன். நீ இப்படியே இருந்தால் ஆகாது, நீ வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து வானாங்க. அதிலிருந்து நான் 3 மாதன்றது என் பிள்ளைங்க வந்து என்னை கூட வீடும் கட்டிக்கினு வந்து வீடு சேர்ந்தாங்க. சின்ன பையன் கல்யாணம் இருந்தால் அவனும் வந்து சேர்ந்தான். என் குடும்பத்தில் நாங்கள் குழப்பம் இல்லாமல் நல்ல மாதிரியே இருக்கோம். வீடு கட்டிட்டு நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க, அங்கே போயினதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகிற இடத்துல அவங்க பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, அவங்கள கூட போய் பண்ணுவேன். இன்னும் ஒரு ஆர்வம் எனக்கு பண்ணுறதுக்கு, ஐயா நம்மளுக்கு இருக்காங்க நம்மளை கூடன்னு. முதலெல்லாம் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ வந்துக்குன்னு ஐயா நம்மளை கூட கேறாரு, நம்ம படுத்து தூங்கி இருந்தால் ஐயா நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. நம்ம கண் நம்ம நம்பி படுத்துமா, உடம்பு சரியில்லை, நம்ம கை கால்லாம் நோகுதுன்னு படுத்துனா எனக்கு கை கால்லாம் வசதி விட்டுடுது. அன்னதானம் பண்ணிவிட்டு ஜுரமாக படுத்திருந்தா கூட அந்த டைம் வந்து அவரை பார்க்கணும், அந்த அன்னதானம் போய் செய்யணும்னு எனக்கு ஆர்வம் வருது. சரிங்கம்மா. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்கள, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கம்மா? அவங்க முருகான்னு சொல்லி கொடுப்போம், அவங்க முருகான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சரிங்கம்மா. நீங்கள் ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆ, சொல்லியிருக்கேன். சொல்லி புக்குங்களும் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்கள பற்றி ஐயா இது போல் வந்து பாருங்கள், ஒரு வாட்டின்றது 2 வாட்டி வந்து பாருங்கள், ஐயா நம்மளுக்கு கொடுப்பாங்க. கவுச்சு சாப்பிடாத வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கேட்டது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்களும் 2 வாட்டி கூட்டிகிட்டும் வந்தேன். இப்போ நல்லா இருக்கும். எதனால அசைவம் கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கவுச்சு சாப்பிட்டா பாவம் சேருக்கும், பாவம் புண்ணியம் எல்லாம் வந்து நீ வந்து பண்ண பாவங்கள்லாம் தீரும். கவுச்சு சாப்பிடாதீங்க, பாவம் பண்ணியிருக்கீங்க, அந்த பாவம்லாம் முடியணுன்னா கவுச்சு சாப்பிடாதீங்க. பிள்ளைங்க குடிக்கிறதும் நிறுத்துவாங்க. நீ பூஜை பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த பூஜையில் நம்மளுக்கு உனக்கு ஐயா கை கொடு வரும், பிள்ளைங்களும் வந்து உன்னை கூட இருப்பாங்க, பிள்ளைங்களும் நல்ல மாதிரியாக வளருவாங்க, குழந்தைங்க பேர பிள்ளைங்களும் அதுங்க வந்து நம்மளை கூட நல்ல மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை கடைப்பிடிச்சி வந்த பிறகு என் பேத்தியும் கூடவே இருக்காங்க. ஏதோ ஒரு நேரத்துக்கு நல்ல மாதிரியே நம்மளுக்கு எல்லாம் கூடி வந்துட்டு நல்லா இருக்கணும் நாங்கள். சரிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.